கிறிஸ்டோபர் ஷோல்ஸ் டைப்ரைட்டருங்கிற அருமையான சாதனத்தை கண்டுபிடிச்சவர். முதல் முதல்ல டைப்ரைட்டரை கண்டுபிடிச்சு தயாரித்து வெளியே அனுப்பிய போது ஒரு 3 மாதத்துலேயே இந்த டைப்ரைட்டரெல்லாம் ரிப்பேர்னு சொல்லி திரும்பி வந்துருச்சான். என்னடா இந்த பழுதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஷோல்ஸ் ஆராய்ஞ்ச போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணி அதை மாற்றி அமைச்சார். அந்த மாற்றத்தை தான் அவர் மாற்றி அமைத்ததை தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் பயன்படுத்திகிட்ருக்கோம். லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், ஐபேட், இப்படி எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்படி அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? டைப்ரைட்டர் ரிப்பேருக்கு வந்துச்சு இல்லையா, அதிலெல்லாம் கீபோர்டில் என்ன ஃபால்ட்னு பார்த்தார். ஏன்னா எல்லாமே ஜாம் ஆகி வந்திருந்தது. அந்த கீபோர்டிலலாம் ABCD அப்படிங்கிற லெட்டர்ஸ் எல்லாமே ஒரே சீராக ஆர்டரில் அமைஞ்சிருந்தது. அதனால் மக்களும் ரொம்ப ஈஸியாக டப்பு டப்புன்னு டைப் அடித்து கீபோர்டெல்லாம் ஜாம் பண்ணி அமைச்சிருந்தாங்க. ஸோ அவங்க டைப் அடிக்கிற அந்த வேகத்தை எப்படியாவது கம்மி பண்ணணும்னு நினச்சி இவர் என்ன பண்ணார், கீபோர்டு லெட்டர்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு மாற்றி அமைச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் குறைவாச்சான். அப்படி உருவானது தான் குவர்ட்டி கீபோர்டு. இன்றைக்கு வரைக்கும் நாம் எல்லா கணினி சாதனங்களையும் குவர்ட்டி கீபோர்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி மாற்றி யோசிக்கிறதுங்கிறது குழந்தைகள் விஷயத்தில் இன்னுமே ரொம்ப பொருந்தும். ஏன்னா குழந்தைகள் வந்து பை நேச்சர் இயல்பாகவே வந்து இப்படி செய்யாமல் அப்படி செஞ்சால் என்ன அப்படின்னு புதுமையாக யோசிக்கக்கூடியவர்கள். ஆனால் பாரம்பரியமாக நாம் எப்போவுமே வந்து ஏ விஷமம் பண்ணாத, ஏ குறும்பு பண்ணாத அப்படின்னு நாம் யோசிக்கிற ஒரு பழமையான விதத்திலேயே அவங்களையும் யோசிக்கணும்னு கட்டாயப்படுத்தி அவங்க சிறகுகளை முறிச்சிடுறோம். இந்த ஒரு திங்கிங் இந்த காலகட்டத்தில் மாறிக்கிட்டு இருக்கு. மாற்றி யோசிக்கிற குழந்தைகளை தான் கிரியேட்டிவ் ஜீனியஸஸ் அப்படின்னு இப்போ உலகமே வரவேற்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாதிரி மாற்றி யோசிக்கிற ஜீனியஸஸை தான் நாமளும் வரவேற்க போகிறோம். வினா விடை வேட்டை ஜூனியர்ஸ். இன்னைக்கு இந்த மேடையில் போட்டி போட போகிற அந்த 12 குட்டி மேதைகளை இப்போ சந்திப்போமா? முதல் அணியில் SBOA மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலை சேர்ந்த மதுரையை சேர்ந்த ஒரு அணி இங்கே வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வெல்கம் டு தி ஷோ. எஸ் தேங்க் யூ. நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் நெப்போலியன். ஐ எம் ஏ ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அண்ட் ஐ இன்ட்ரடியூஸ் மை டீம் மிஸ்டர் அருண் விஜய் அண்ட் மிஸ்டர் யுவராஜ் அண்ட் மிஸ்டர் எரிக் மோசஸ். வெரி குட். ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போது SBOA அப்படிங்கிற பேர்லங்க, எனக்கு போன வாரமும் ஒரு அணி சென்னையை சேர்ந்த SBOA வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து திருச்சியை சேர்ந்த SBIOAன்னு ஒரு அணி வந்தாங்க. நீங்களும் SBOA அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எத்தனை SBOA இருக்குது? SBIOA அப்படின்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன். சரி, இட்ஸ் எ ட்ரஸ்ட். ஓகே. ஓவரால் இந்தியாவில் இருக்குது. இன் தமிழ்நாடு 7 ஸ்கூல்ஸ் இருக்குது. ஓகே. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் எர்ணாகுளம் ஆல்சோ. ஓகே. ஸோ ஏன்னா இப்போ ஒருவேளை நீங்களே வந்து உங்கள் ஸ்கூல்லையே ஒரு 2 ஸ்கூல் எதிராக வரும்பொழுது உங்களுக்கு அந்த ஒரு கூட்டு மனப்பான்மை வருமா இல்லை போட்டி மனப்பான்மை தான் இருக்கும்? காம்படிஷன் தான், அது காம்படிஷனாக தான் பார்ப்போம். காம்படிஷனாக தான் பார்ப்பீங்க. நீங்கள் ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி மற்றவங்களை பீட்டி, இந்த கூட்டணி எல்லாம் கிடையாதாங்க. இப்போ நான் இந்த டைமில் கூட்டணி பற்றி பேசுகிறேன்னு வைங்க. அப்படியே கூட்டணி அமைச்சாலும் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் எல்லாமே SBOA வருமே தவிர எங்களுக்குள்ளே விட்டு கொடுக்குற மாதிரி. அப்படி போடுங்க. எந்த கிளாஸ் சொன்னீங்க எல்லாரும்? நாங்கள் எல்லாருமே 9th. எல்லாருமே 9th ஸ்டாண்டர்ட். ஸோ என்ன ஃபியூச்சர் ட்ரீம்ஸ் உங்களுக்கு இருக்கு? நான் வந்து IAS ஆகணும். எதுக்காக IAS ஆகணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு சேவை செஞ்சு நல்லா பணிபுரியணும். சகாயம் தான் என்னோட ரோல் மாடல். சூப்பர். சகாயம் அவர்கள் வந்து வளரும் தலைமுறைக்கு மிகப்பெரிய ரோல் மாடல். அவரை மாதிரி நீங்கள் வரணும்னு நினைச்சிங்கன்னா அந்த மாதிரி வரணும்னு நான் நிச்சயமாக நான் வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள், உங்களோட எடுத்துப்போங்க. சுட்டெரிக்கும் மதுரை. இன்னும் சொல்ல போனால் கண்ணகி சுட்டெரித்த மதுரையிலேருந்து ஒரு அணி வந்திருக்குன்னா, அதுலேருந்து நேர் எதிரில் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடத்துலேருந்து அடுத்த அணி வந்திருக்காங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து சச்சிதானந்த ஜோதி நிகேதன் பள்ளி மாணவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம், அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பெயர் சுந்தர மகாலிங்கம். எங்களோட டீம் ஆன் மை ஃபார் லெஃப்ட் கிருபேஷ், நரேன் சுப்பிரமணியன் அண்ட் விஷால் கிருஷ்ணன். நரேன் சுப்பிரமணியன் அண்ட் விஷால் கிருஷ்ணன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் மெட்ராஸ் வரும்போது இப்படி தான் இருக்கும்,
கசங்களா வேர்வையா இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே தெரியுமா? நான் மெட்ராஸ்ல தான் இருக்கிறேன். ஓ, நீங்க மெட்ராஸ் தானா? மெட்ராஸ்ல இருந்து மேட்டுப்பாளையம் போய் படிக்கிறீங்களா? போர்டிங் ஸ்கூல்ல படிக்க. போர்டிங் ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஏன் இங்க இருந்து மேட்டுப்பாளையம் போயிட்டீங்க நீங்க? நாங்கள் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட்டுக்காகலாம் ஸ்கூல் சூஸ் பண்ணக்கூடிய லக்ஸுரி சில இருக்குது. இருக்குது, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. என்ன கிளாஸ் நீங்கள்? எல்லாருமே 11th ஸ்டாண்டர்ட். அப்போ படிப்பு முக்கியமா குவிசிங் முக்கியமா? குவிசிங் தான் முக்கியம். ஆஹா, உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன். நீங்கள் ரொம்ப நல்லவர். ஏன் ஏன் குவிஸ் படிப்பை விட குவிஸ் எப்படி முக்கியம் சொல்லுங்கள். படிப்போட குவிஸ் எப்படி முக்கியம்னா, நம்மளுக்கு வந்து குவிசிங் மூலமாக நம்மளுக்கு எல்லா ஃபீல்டையும் தெரிய வரும். அது போக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அது உண்மைதான். ஸ்பீடு, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு, மாற்றி யோசிக்கிறது எல்லாமே டெவலப் ஆகும். ஆமாம், அதனால நம்மளுக்கு படிப்பை தவிர மற்ற ஸ்கில்ஸும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகும். அதை தான் இன்றைக்கி நான் முன்னுரையிலையும் சொல்லியிருக்கேன். உங்களுடைய ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய மூன்றாவது அணியாக இன்னைக்கு வந்திருக்கிறது இன்னொரு மதுரை அணி, மகாத்மா பாபா பில்டிங். உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, உங்களை போன நிகழ்ச்சியில் பார்த்தேனே, திருப்பி நீங்களே வந்து அதே ஸ்கூலா? இப்போ மகாத்மா பாபா பில்டிங்ங்கிறது என்ன? மகாத்மா ஃபோர் பிரான்ச்சஸ் இருக்கு மேம், மதுரையிலேயே ஃபோர் பிரான்ச்சஸ் இருக்கு. எல்லாரும் ஒரே ஸ்கூலா? எல்லாம் அண்டர் பேனர் ஆஃப் மகாத்மா. மேனேஜ்மெண்ட் ஒண்ணே ஒரே ஒண்ணு. சிலபஸ் வேறயா? சிபிஎஸ்சி? சிபிஎஸ்சி we have சிபிஎஸ்சி, அப்புறம் மெட்ரிகுலேஷன். மெட்ரிகுலேஷன் இன்னைக்கு வந்திருக்கிற பாபா பில்டிங் டீம் மெம்பர்ஸ் அறிமுகப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் நிக்கது அருண், அண்ணல் சிவசுப்ரமணியன். என்ன பேர் சொன்னீங்க தம்பி? வரவேற்பு வருது. அதுல முக்கியமா குழந்தைகள் வந்து அடுத்த தரம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்ங்கிற ஆர்வத்துல நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதே தான் நீங்களும் நிரூபிக்கிறீங்க. ப்ரிப்பரேஷன் வந்து யூ ஹவ் ட்விக்டட் டு இதுன்னு. இது வரைக்கும் வந்ததில் எந்த கேள்விகள்லாம் பிடிச்சது? என்ன மாதிரி துறைகளில் கேள்விகள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேர்ட் எபிசோடில் வந்த அந்த லெகோ கூகுள் ப்ராசஸர் அந்த குவெஸ்டன் பிடிச்சது. ஓகே, நான் இல்லை நீங்கள் நிஜமாகவே பார்த்துருக்கீங்களான்னு போட்டு பார்த்தேன். இவரை ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், 300க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து வந்த சிறந்த 16 அணிகளை தான் நாம் மேடை நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு. அதில் இந்த சிறந்த 16 அணிகளிலையுமே டாப் டீம், ப்ரிலிம்ஸ்லேயே அதிகபட்ச மதிப்பெண்களை எடுத்து டாப் டீமாக வந்த அந்த சிறந்த அணியை தான் நான் அடுத்தது கூப்பிட போகிறேன். திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீ ஜெயேந்திரா கோல்டன் ஜூபிலி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். வணக்கம்மா, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க. ஆக்ஸ்போர்ட் சிட்டி ஆஃப் தமிழ்நாடு பாளையங்கோட்டை இருக்கிற திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள். ஆரம்பமே ஆக்ஸ்போர்டு டிக்ஷனரின்னு குவிஸுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரிவியாவை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுவே வந்து ஒரு குவிஸ் டீட்டெயில் தான் எல்லாருக்கும் இல்லையா? திருநெல்வேலி இஸ் நோன் ஆஸ் தி ஆக்ஸ்போர்ட் ஆஃப் தமிழ்நாடு. சொல்லுங்கள். உங்கள் வினாவிடை வேட்டை சீனியர்ஸ் ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்த உடனே என்னோட குவிஸ் டீம் பசங்க எல்லாருக்கும் மெசேஜ் அமைச்சேன் பார்க்க சொல்லி. பசங்க பார்த்துட்டு உடனே நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வந்து எங்கிட்ட கேட்டாங்க, மேடம் இதே மாதிரி நமக்கும் இருக்குமா நமக்கும் இருக்குமான்னு கேட்டாங்க பசங்க. கண்டிப்பாக இருக்கும், இருந்தால் நம்ம இல்லாமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு எங்கள் பசங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். நானும் என்னோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருப்போம், கோ டீச்சரும். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எங்கள் பசங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நினைக்கும் பொழுதே ரொம்ப ரொம்ப ரொம்ப
அவங்க சார்பில் நான் வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பட் நீங்கள் இத்தனை விவரங்கள் சொன்னவங்க, முக்கியமாக உங்கள் பேர் பேரெல்லாம் சொல்லலை, அதை சொல்லுங்கள். என்னோட பேர் சுபாஷினி. இதே ஜெயந்திரா கோல்டன் ஜூப்ளி ஸ்கூலில் 18 இயர்ஸாக நான் சோஷியல் ஸ்டடிஸ் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவ பேர் ஸ்ரீநிதி, ஸ்டாண்டர்ட் படிக்கிறாவ. அவள் கவிதை ரொம்ப நல்லா எழுதுவா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஓ, வெரி நைஸ். தமிழ் கவிதை எழுதுறவங்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மேடைக்கு வராங்க. ஆ, சொல்லுங்கள். அப்புறம் பாலாஜி, அவன் ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், அவன் நல்ல ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்ட் பெயிண்டிங் பெயிண்டிங். ஆமாம், வெரி குட். உண்டு, அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 9th ஸ்டாண்டர்ட். அவன் வந்து ஸ்ரீராம், இஸ் அ வெரி குட் சிங்கர். ஏதாவது தவறான பதில் சொன்னால் பாட்டு பாட வைக்கிறோம், இருங்க. ஸோ அவனும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போ எந்த டேலண்ட் ஷோவாக இருந்தாலும் இவங்க போகலாம். ஒருத்தங்க ஆர்டிஸ்ட்டு, ஒருத்தங்க வந்து சிங்கர், ஒருத்தங்க கவிதை. குவிஸ் மட்டும் இல்லை, ரொம்ப வெர்சட்டைல் சில்ட்ரன். லெட் மீ டாக் டு தம். இப்போ ப்ரிப்பரேஷன் வரும்போது எக்ஸாமுக்கு எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? இந்த குவிஸுக்கு எத்தனை நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? குவிஸுக்கு தான் நிறைய நாள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ் வந்து அப்படியே படித்து அதை அப்படியே எழுதிடலாம். ஆனால் குவிஸ் வந்து ஒரு ஒரு டாபிக் எடுத்தோன்னா வி ஷுட் கோ இன் டீப், அதை பற்றி ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் வரும். அதனால் குவிஸ் தான். ஏட்டு சுரக்காயை விட உண்மையான ஆராய்ச்சி அறிவு தான் தேவை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. திருநெல்வேலியை பற்றியும் உங்களை பற்றியும் இன்னும் நிறைய நாம் போக போக பேசலாம். இன்றைய வினாடி வினாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் வந்து பயங்கர ப்ரெஷரோடு இறங்குறீங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து சீடட் நம்பர் 1. ஸோ உங்கள் பெர்ஃபார்மன்ஸ், ஆஹா, ப்ரிலிம்ஸில் என்னவோ நம்பர் 1 சொன்னாங்களே, இங்கே வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு இருக்க போகுதா? இல்லை ஆமாம்பா, இவங்க நம்பர் 1 வந்ததுக்கு காரணம் இப்போ புரியுதுப்பா அப்படின்னு இருக்க போகுதா அப்படின்னு காண நாங்கள் எல்லாருமே ஆவலாக இருக்கோம். ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். நான்கு சுட்டியான அணிகளோடு நமது முதல் சுற்றுக்குள்ளே போவோம். முதல் சுற்று எப்போதும் போல நேர்பட பேசு. நேர்பட பேசு அப்படிங்கிறது நேரடியான கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். தவறாக சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் சரியாக சொல்கிற அணிக்கு அந்த 10 மதிப்பெண்கள் போகும். எஸ்பிஓஏ, உங்களுடைய முதல் கேள்வி நல்லா கவனிங்க. 1987 டென்னிஸ் லில்லி சென்னை எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷனில், இங்கே வந்து எம்ஆர்எஃப் பேஸ் ஃபவுண்டேஷன் பல வருடங்கள் இருந்தது, அந்த பேஸ் ஃபவுண்டேஷனில் ஒரு வேகப்பந்து வீச்சாளரை நிராகரித்தார். சமீபத்தில் அவர் ஒரு பேட்டியில், இதுவே நான் கிரிக்கெட்டுக்கு செய்த மிகப்பெரிய சேவை என்று விளையாட்டாக சொன்னார். நிராகரிக்கப்பட்டவர் யார்? சச்சின் டெண்டுல்கர். மிக சரியான விடை. அன்னைக்கு மட்டும் சச்சின் மட்டும் அன்னைக்கு பவுலராக ஆயிருந்தா இன்னைக்கு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியலல்ல. ஸோ வண்டர்ஃபுல் பிகினிங் டு அ வண்டர்ஃபுல் குவிஸ். இரண்டாவது கேள்வி எஸ்ஜேஎன், உங்களுடைய கேள்வி. அது ஒரு விஷுவல் க்ளூ, விஷுவலை பாருங்க இது என்னன்னு சொல்லுங்க. டாங்கி டிரைவர், டாங்கி ஃபை, பூம் அப்படின்லாம் போட்டிருக்கு, என்னது இது? இது வந்து ஃபர்ஸ்ட் வந்த ரேசிங் கேம். ஃபர்ஸ்ட் வந்த முதல் ரேசிங் கேம். கேம் மாதிரி. இன்னும் கலர்ல வந்த கேம் இல்ல, இன்னும் கொஞ்சம் தெளிவான ரொம்ப குறிப்பிட்ட ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன் நானு. க்வெஸ்சன் பாஸஸ் டு மகாத்மா பாபா பில்டிங். Is it Inky Pinky Ponky? Inky Pinky Ponky. நீங்க குவிஸ்ல கூட அப்படி Inky Pinky Ponky தொட்டு சில சமயம் கெஸ் பண்ணுவோம் நம்ம, ஆனா அது இல்லை. ஜெயந்திரா நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ கேம் அப்படிங்கறது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. Question passes to SBOA. ஃபர்ஸ்ட் மொபைல் கேம். மொபைல் கேமும் இல்லை. எல்லாருமே, நம்ம குழந்தைகள் எல்லாருமே 21ஆம் நூற்றாண்டில் இருக்கீங்க, சுறுசுறுப்பாக இருக்கீங்க. இது வந்து ஒரு 20ஆம் நூற்றாண்டுடைய கேள்வி, ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பிசி கேம். பில் கேட்ஸ் உடைய கண்டுபிடிப்பு, ஃபர்ஸ்ட் பிசி கேம். வீடியோன்னு சொன்னீங்க, ஆனால் வீடியோவை விட நீங்கள் கம்ப்யூட்டர் கேம்னு சொல்லியிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் பிசி கேம், ரைட்? அவருடைய கண்டுபிடிப்புகள், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பிரபலப்படுத்துறதுக்காக அவர் கேமிங்கும் செஞ்சிட்டு இருந்தார் பில்கேட்ஸ். இப்போது அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் இம் ஒன்லி ஃபார் ஒன் திங், இல்லையா? இப்போ மகாத்மா உங்களுடைய கேள்வி. விலங்கியல் உலகிலேயே மிக அதிக அளவு சராசரி இரத்த அழுத்தம் கொண்ட மிருகம் எது?
அதுடைய இப்போ நமக்கெல்லாம் வந்து 180 x 120 x 60 அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிருகத்துக்கு வந்து 300 x 200 அதுதான் அதுடைய ரத்த அழுத்தம், சராசரி ரத்த அழுத்தம். எந்த விலங்கு ஏன் வேல், ஏன் வேல் திமிங்கிலம் ஏன் அது ப்ரீத் பண்ணுறதுக்கு வாட்டரை மேலே புஷ் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் அதிகமாக தேவை. அதுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தால் தான் வந்து வாட்டர் ப்ரெஷர் வரும். இது ஒரு நல்ல ஃபிசிக்ஸில் அழகான ஒரு லாஜிக்கான ஒரு ஆன்சர், ஆனால் தவறான விடை. ஜெயேந்திரா நீங்கள் சொல்லுங்கள். ப்ளூ வேல், அவங்க வந்து வேல்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து நீல திமிங்கலம் அப்படின்னு கலரோடு சொல்கிறீங்க, ஏன்? ஆமாம், ஆக்சுவலாக வாட்டருக்குள்ளே வந்து ஆக்சிஜன் டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆஹா, ஸோ ரெஸ்பிரேஷன் ரேட் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரும் கூடுதலாக இருக்கும். இல்லை, அது அது ரொம்ப தவறான விடை. எஸ்பிஓஏ மதுரை க்வெஸ்சன் பாஸஸ் டு யூ. ஐடியாவே இல்லை, ஆ சுத்தமாக இல்லை. ஏதாவது ஒரு கெஸ் நெகட்டிவ் கிடையாது எதுவுமே. டைகர், டைகர், டைகர்னா டைகர்னு சொன்னால் எனக்கு பிளட் ப்ரெஷர் ஏறுது, ஆனால் இது தவறான விடை. சச்சிதானந்த ஜோதினி கேதன், சீட்டா. சீட்டா, எதனால சீட்டா? அது நல்லா வேகமாக ஓட்டுறதுக்காக நிறைய பிளட் ப்ரெஷர் வேணும். அது பம்ப் பண்ணால் தான், பிளட் ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ணால் தான் அது ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், அதோட ஆக்டிவிட்டிஸ் குயிக்காக இருக்கும். ஸோ அப்போ ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கிறது வந்து பம்பிங்க்கு, பிளட் ப்ரெஷர் மட்டும் இல்லை ஹார்ட் பீட்டும் அதிகமாக இருக்கணும் இல்லையா, அப்போ தானே பம்பிங் சீக்கிரமாக நடக்கும். பட் நாம் சொல்கிறது அழுத்தம், ரத்த அழுத்தம் அழுத்தமாக பம்ப் பண்ணணும். பொதுவாகவே பிளட் ப்ரெஷர் எங்கேயாவது ஒரு இடத்துல வேகமாக போனால் தான் உடம்பில் எல்லா பாகங்களையும் அடைய முடியும் அப்படிங்கிறது எந்த விலங்குக்கு இருக்க முடியும்? எலிஃபென்ட், எலிஃபென்ட், எலிஃபெண்ட்டாக இருக்கலாம், ஏன்னா எலிஃபெண்ட் மிகப்பெரிய ஒரு ஒரு விலங்கு. ஆனால் எலிஃபெண்ட்டுக்கு சென்டரில் தானே ஹார்ட் இருக்கும். ஏதோ ஒரு விலங்குக்கு ஹார்ட்டுக்கும் தலைக்கும் தூரம் ரொம்ப அதிகம். அது எந்த விலங்கு? ஒட்டகச்சிவிங்கி. ஒட்டகச்சிவிங்கிக்கு இருதயம் வந்து உடம்பில் இருக்குது, தலை மூளை வந்து கழுத்துக்கு மேலே இருக்குது. அவ்வளோ தூரம் அந்த பிளட்டு பாயணும்னா அதுக்கு எவ்வளோ ரத்த அழுத்தம் தேவை. அதனால் ஒட்டுக்கச்சிவிங்கிக்கு தான் உலகத்திலே அதிக பிளட் ப்ரெஷர். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன்னோ. எனியோ, திஸ் வாஸ் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். யாருமே பதில் சொல்லலை, அதனால் உங்களுக்கு கஷ்டமான கேள்வி, டோன்ட் வரி. அடுத்த கேள்வி ஜெயேந்திராவுக்கு. உங்களுடைய கேள்வி மீண்டும் ஒரு விஜுவல். நீங்கள் இந்த விஷுவலில் பார்த்துட்ருக்கிற மலையின் பெயர் மௌனாகியா. ஓகே, இந்த மௌனாகியா மலை எவரெஸ்டை விட உயரமான மலை. ஆனால் ரெக்கார்ட் புக்ஸை பொறுத்த வரைக்கும் எர்த்ஸ் டாலஸ்ட் மவுண்டன் எவரெஸ்ட்டுங்கிறது தான் ரெக்கார்ட். இந்த மவுண்டன் அந்த ரெக்கார்ட் புக்கில் டாலஸ்ட் மவுண்டன் அப்படிங்கிற ரெக்கார்டில் இல்லை. ஏன்? இது எவரெஸ்ட்டை விட உயரமான மலை. எவரெஸ்டுடைய உயரம் பார்த்திங்கன்னா 8000 சொச்சம் மீட்டர்கள். இது வந்து 10000 சொச்சம் மீட்டர்கள். ஏன் இது வந்து ரெக்கார்ட் புக்ஸில் இல்லை? ஏன்னா திஸ் இஸ் ஃபவுண்ட் பிலோ தி சீ லெவல். அபவ் தி சீ லெவல் வந்து மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஆல்டிடியூட் வந்து ஹைட்னால ஆல்டிடியூட் ஹையர். ஃபேன்டாஸ்டிக், பர்ஃபெக்ட் ஆன்சர். இந்த மலையுடைய மேக்சிமம் பகுதி கொஞ்சம் தான், ஒரு 3000 மீட்டரோ ஏதோ தான் மேலே இருக்குது, மற்றது எல்லாம் தண்ணிக்குள்ளே அமைங்க இருக்குது. ஸோ கீழேந்து இதை வந்து மெஷர் பண்ணால் இதுதான் உலகத்திலேயே உயரமான மலை. இந்த ஆன்சர் மற்ற அணிகள் யாருக்கு தெரிஞ்சது? எல்லாருக்கும் தெரிஞ்சது. உங்களுக்கு வரலையே இந்த கேள்வி அப்படின்னு எல்லார் முகத்துலேயும் வருத்தம் தெரியுது. கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ஒரு ரவுண்டில் நடக்கும். ஆனால் அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பஸர் ரவுண்ட். ஸோ யார் வேணாலும் பதில் தெரிஞ்சால் சொல்லலாம். எந்த மலை உயரம், எந்த மலை உயரம் கம்மி அப்படின்ற மாதிரியே எந்த அணி இப்போ உயரத்தில் இருக்குது, எந்த அணி தாழ்ந்திருக்கு அப்படிங்கிறது ஸ்கோர் போர்ட் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதோ ஒரு சுற்றுக்கு அப்புறம் மதிப்பீடு பட்டியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓஏ மதுரையும் ஜெயேந்திரா திருநெல்வேலியும் தலா 10 மதிப்பெண்களோடு இருக்காங்க. சச்சிதானந்த ஜோதி நிகேதனும் மகாத்மா பாபா பில்டிங் மதுரையும் இன்னும் அவங்களோட கணக்கை துவங்கலை. ஆனால் ஒரு சுற்று தான் போயிருக்கு, அடுத்து வர்றது ஒரு பஸர் ரவுண்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கணக்கெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம்.
முதல் சுற்று முடிஞ்சு இப்போ இரண்டாவது சுற்றுல அடி எடுத்து வச்சுருக்கோம். முதல் சுற்றை பொறுத்த வரைக்கும் கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சால் ஒன்று எல்லா அணிகளுக்கும் தெரியுது, இல்லைன்னா எந்த அணிக்கும் தெரியல, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தது. அந்த ஒரு இம்பேலன்ஸை இந்த ரவுண்டில் கரெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ரவுண்டில் எதுவுமே சாத்தியம், உலகம் உன் கையில். நீங்கள் நினச்சா உலகம் மட்டும் என்ன, மார்க் ஸ்கோர் போர்டுமே உங்கள் கைக்கு வர முடியும், கையகப்படுத்த முடியும். ஏன்னா இது ஒரு பசர் ரவுண்ட். பசர் ரவுண்டில் நான் கேட்குற கேள்விக்கு மூணு க்ளூஸ் கொடுப்பேன். அந்த மூணு க்ளூஸில் முதல் க்ளூவில் நீங்கள் பசர் அழுத்தி சரியான விடை சொன்னீங்கன்னா 15 மதிப்பெண்களை அப்படியே வள்ளிசாக அள்ளலாம். ஆனால் தவறாக பதில் சொல்லிட்டா 10 மதிப்பெண்களை இழக்க நேரிடும். அதே போல் இரண்டாவது க்ளூக்கு +10 இல்லைனா -5, மூன்றாவது க்ளூக்கு +5 மைனஸ் எதுவும் இல்லை. நான் கேட்க போகிற எல்லா கேள்விக்குமே உலகத்தில் உள்ள லேண்ட்மார்க்ஸ், பில்டிங்ஸ், மான்யூமெண்ட்ஸ், இப்படி ஃபேமஸ் பிளேசஸை சார்ந்து தான் இருக்க போகுது. உலகம் உன் கையில் சுற்றில் முதல் கேள்வி, முதல் க்ளூ. மெய்ப்பனின் குன்று என்ற பொருள் கொண்ட பழைய கோட்டை. யாருமே வந்து பஸ்ஸரில் முயற்சிக்கலை. நான் இரண்டாவது க்ளூக்கு போகிறேன். இல்லை, ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி முயற்சித்திருக்கீங்க, சொல்லுங்கள். கோல்கொண்டா ஃபோர்ட். ஒரு நிமிஷம், எனக்கு நம்ப முடியலை. நீங்கள் இந்த பதிலை நீங்கள் மெய்ப்பனின் குன்றுலேருந்து சொல்லுவீங்கன்றத நான் எதிர்பார்க்கலை. 15 மதிப்பெண்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படித்தாலுமே கூட நினைவில் நிறுத்திக்கிறது கஷ்டம். எப்படி, அதுவும் 10 மதிப்பெண்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் அந்த பதிலை சொல்லியிருக்கீங்க, எப்படி ஞாபகம் வந்தது? ஃபஸ்ட்டு ஞாபகம் வரல, அப்புறம் இல்லை. ஆக்சுவலாக தமிழில் இருந்தால் தான் இங்கிலீஷை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, அதனால தான் லேட் ஆச்சு. தெரியும், சின்ன வயசுலேருந்தே ஜிகே புக்ஸில் படிச்சிருக்கோம். நாட்டில் இல்லாத மிருகத்தை பெயரில் மட்டும் கொண்டுள்ள நாடு. நாட்டில் இல்லாத ஒரு மிருகத்தை பெயரில் மட்டும் கொண்டுள்ள ஒரு நாடு. இரண்டாவது க்ளூக்கு போவோமா? சிங்கம் இங்கே சின்னம். மகாத்மா சொல்லுங்க. சிங்கப்பூர். சிங்கப்பூர் என்பது சரியான பதில். சிங்கப்பூருங்கிற பேர்ல மட்டும்தான் இருக்கு, அவங்க சிங்கப்பூர்ல சிங்கமே கிடையாது, ஆனால் பேர் தான் சிங்கப்பூர். சிங்கம் இங்கே சின்னம் மட்டும்தான், த மெர் லயன் இல்லையா, த மெர் லயன் இஸ் தேர் சின்னம். அடுத்தது விஷுவல் பார்த்துருந்தீங்கனாலும் கண்டிப்பாக சொல்லியிருப்பீங்க. அடுத்த கேள்வி முதல் க்ளூ. ஃப்ரான்ஸிலிருந்து அமெரிக்கா சென்ற ரோமானிய தேவதை. எஸ் மகாத்மா சொல்லுங்க. ஃப்ரான்ஸிலிருந்து அமெரிக்கா சென்ற ரோமானிய தேவதை யார் அல்லது எது? சொல்லுங்க. பஸ்ஸர் அமைக்கிட்டு தவங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. கொஞ்சம் அவசரப்பட்டு பஸ்ஸர் அமைக்கிட்டீங்களோ, ஷுவரா? இல்லைல்ல, கவலைப்படாதீங்க. 15 மதிப்பெண்கள் உங்களுக்கு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி தான். லிபர்டா அப்படிங்கிற ரோமானிய தேவதையோட சிற்பத்தை தான் த கிஃப்ட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் டு த அமெரிக்கன் பீப்புள்ஸ் இல்லைங்களா. மூன்றாவது கேள்வி உங்கள் பக்கம் வந்திருக்கு. இந்த ரவுண்டில் இது வரைக்கும் நீங்கள் தான் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும். அடுத்த கேள்வியில் முதல் க்ளூ நல்லா கவனிங்க. அமுத ஊற்றின் ஆலயம். அமுத ஊற்றின் ஆலயம். சச்சிதானந்தா சொல்லுங்க. அம்ரிஸ்டர். அம்ரிஸ்டர் மிக சரியான விடை. அங்கே ஜெயேந்திரா டீமில் வந்து அவங்க அதை திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்கள் எனக்கு என்னென்னா, நான் இந்த கேள்வியை படிக்கும்பொழுது அமுத ஊற்று அப்படிங்கும்போது நான் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணேன், ஆனால் அதை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும், வடமொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு எனக்கு தோணவே இல்லை. இது எல்லாத்தையும் இவ்வளோ மின்னல் வேகத்தில் செஞ்சது வந்து ரியலி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி, நீங்கள் தமிழே படிச்சிருந்தீங்களா ஒரு வேளை முன்னாடி? ஆக்சுவலாக நான் ஹிந்தி ஸ்டூடெண்ட், அதனால் எனக்கு தெரியும். Fantastic. Okay, இப்போ இந்த ரவுண்டோட கடைசி
கேள்வி. இது வரைக்கும் வந்து மூணு அணிகள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க இந்த ரவுண்டில். ஸோ எஸ்பிஓயே நீங்கள் ஒரு முயற்சி பண்ணலாம். ஓகே, இதோ இந்த கடைசி கேள்விக்கு முதல் க்ளூ. 1000 ஆண்டுகள் தாண்டிய தமிழ்நாட்டு அற்புதம். ஜெயந்திரா, நீங்கள் பஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் பதில்? பிரகதீஸ்வரர் டெம்பிள் அட் தஞ்சூர், பில்ட் பை ராஜராஜ சோழன். போதும் போதும் போதும், பிரகதீஸ்வரர் டெம்பிள்னா தஞ்சை பெரிய கோவில்னு எங்களுக்கெல்லாம் தெரியும், அதுதான் சரியான பதில். 15 மதிப்பெண்கள். ஓகே, வெரி குட். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் சரி, மகாத்மாவும் சரி, சச்சிதானந்தாவும் சரி, நிறைய பஸ்ஸரில் வந்து எல்லாருமே உஷாராக தான் பதில் சொல்லியிருக்கீங்க. ஆனால் வேட்டை வந்து உங்களுக்கு தான் அதிகம்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சீ த ஸ்கோர் போர்ட். எஸ்பிஓஏ மதுரை, நீங்கள் வந்து 10 மதிப்பெண்களில் இருக்கீங்க. இரண்டாவது சுற்றுல, உலக முன் கையில் சுற்றுல நீங்கள் வந்து கையை கட்டிக்கிட்டு சும்மா இருந்துட்டீங்க, மதிப்பெண்கள் எதுவும் பெறலை. பரவாயில்ல, இன்னும் 3 சுற்றுக்கள் பாக்கி இருக்குது, நிறைய ஹை ஸ்கோரிங். இன்ஃபேக்ட் அடுத்த ரவுண்டு வந்து பெரிய ஹை ஸ்கோரிங் ரவுண்டு. சச்சிதானந்தா, நீங்கள் வந்து 15 பாயிண்ட்ஸோடு இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ரவுண்டில் ஒரு கேள்விக்கு முதல் குழுவிலேயே பதில் சொல்லி அந்த 15 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் அ குட் பிகினிங். மகாத்மா பாபா, நீங்களும் வந்து இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்லி 25 பாயிண்ட் எடுத்து இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கீங்க. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸ்ரீ ஜெயந்திரா, முதல் சுற்றில் ஒரு சின்ன லீடு உங்களுக்கு கிடைச்சது, லீடுன்னு சொல்ல முடியாது, 10 மதிப்பெண்களோடு நீங்கள் சரி சமமாக இருந்தீங்க. ஆனால் 2 கேள்விகளுக்கு முதல் குழுவிலேயே பதில் சொல்லி 30 பாயிண்ட்டை அள்ளினதுனால 40 மதிப்பெண்களோடு நீங்கள் முதல் இடத்துல இருக்கீங்க. ப்ரிலிம்ஸ்லேயும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக இருந்தீங்க.